பட்டுக்கோட்டை நகராட்சி நகர்மன்ற 25வது வார்டு சிவக்கொல்லை பகுதி உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ் கே செந்தில்குமார் அவர்களை ஆதரித்து பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் காவண்ணா அண்ணாதுரை நேற்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதே பகுதியில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் எஸ் ஆர் ஜவஹர் பாபுவும் போட்டியிடுகிறார். எஸ் ஆர் ஜவஹர் பாபு எஸ் கே செந்தில்குமார் இருவரும் இடையே கடும் போட்டி நிலவி வந்த சூழலில் நேற்று பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் காவண்ணா அண்ணாதுரை அவர்கள் அந்த பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு எஸ் கே செந்தில்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார். அதன் பின்னர் இந்த பகுதியில் ஒரு மாற்றம் தெரிகிறது. இங்கே எஸ் கே செந்தில்குமாரின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இந்த பகுதியில் அந்த பிரச்சனை இருக்கு, லைட் கூட சரியா இது இல்லைன்னு சொன்னாங்க. என்ன கோரிக்கைகள்? சட்டமன்ற உறுப்பினர் வந்துகிட்ட தெருவிளக்க என்னால பார்க்க முடியாது. உண்மையில அதுக்கு தான் நான் சொல்றேன், எங்களுடைய மேல் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நகர்மன்ற உறுப்பினர், இந்த வரிசையில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தருவீர்களே. ஆனால் இந்த 25வது வட்ட கழகத்திற்கு என்னென்ன அடிப்படை தேவையோ, 33 வார்டுகளில் குறிப்பிட்ட ஒரு சில வார்டுகளில் என்னால் அக்கறையோடு செயலாற்ற முடியும். அது 25வது வார்டு நிச்சயமாக இருக்கணும். அந்த வாய்ப்பை நீங்கள் அவருக்கு தர வேணும். மும்முனை போட்டி, நாலுமுனை போட்டிலாம் இருக்கு, எல்லாரும் வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த முறை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக சிந்தித்து, ஒரு 5 நாள் தான் இருக்கு இடைவெளி, அதுல நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு யோசனையை நீங்கள் கலந்து பேசி ஒட்டுமொத்தமாக, தம்பி பொறியாளர் அவர் வந்து பிஏ முடிச்சவர், சந்திக்கு அந்த பகுதியிலே அமைதியாக அரசியல் நடத்தியவர், முதலாக தேர்தல் களத்தில் இருக்கிறார், எந்தவித குற்றச்சாட்டையும் நீங்க சொல்ல முடியாது. போன தடவை நகர்மன்ற உறுப்பினராக இருக்காரு, இந்த பணியை செய்யலன்னு நீங்க சொல்ல முடியும், இன்னொருத்தர குற்றம் சொல்ல முடியும். இப்பதான் முதன்னு வர்றாரு. எனவே ஆர்வத்தோடு பணியாற்ற வருகிற அவரை இருகரம் கூப்பி வரவேற்று உங்களுடைய மேலான ஆதரவை அவருக்கு நீங்கள் வழங்க வேண்டும். நீங்கள் தருகிற ஆதரவு என்பது இந்த அரசுக்கு தருகிற ஆதரவு. தொடர்ந்து நம்ம 4.5 வருஷம் இருக்கணும், பல்வேறு பணிகளை செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு போதுமான நிதியை நமக்கு கொடுக்கல, நம்ம போராடி இந்த நிதியை வாங்கி இன்னைக்கு ஒண்ணுடா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே இன்றைக்கு பேரை சொல்றதுக்கு மன்னிக்கவும், தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் முதல்வர்கள்ல முதல் இடத்துல இருக்காருன்னு எல்லா பத்திரிகைகளும், இன்றைக்கு இந்தியாவில் உள்ள வடநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை தான் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதியா தான் அவரை நாங்கள் பாக்குறோம், நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். 25வது வார்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும்னா அவருக்கு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுங்க. அவரோடு இணைந்து நானும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த போதிக்கு தேவையான பணிகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்கிற உத்தரவாதத்தை வழங்கி, நீங்க இந்த அளவுக்கு ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் அனைவரின் சார்பில் இதே மாதிரி நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.